அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய ஹாஃபில் என்பவரை ஆதம் நபி அவர்களின் மற்றொரு மகனாகிய காஃபில் என்பவர் கொலை செய்து மரணிக்க செய்தார். அதன் பின்பு ஹாஃபிலை போன்றே எனக்கு ஒரு மகனைத்தா என்று அல்லாஹுவிடம் ஆதம் நபி துவா கேட்டார். ஆதம் அலைவசல்லம் அவர்களின் துவாவிற்கிணங்க 5 வருடத்திற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஷீத் அலைவசல்லம் அவர்களை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு கொடுத்தான். உருவத்தில் தம்மை ஒத்திருந்ததால் இவர்களுக்கு ஷீத், இறைவனின் அருட்கொடை என பொருள்படும் பெயரை வைத்தார்கள் ஆதம் அலைவசல்லம் அவர்கள். இவர்கள் பிறக்கும் போது ஆதம் அலைவசல்லம் அவர்களுடைய வயது 135. ஷீத் நபி அவர்கள் இந்தியாவில் பிறந்தார்கள். எனவே அவர்கள் பிறந்த பகுதிக்கு சேது நாடு என பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கம்பீர தோற்றத்துடன் விளங்கிய ஷீத் நபி அவர்கள் கணிதம், இசை, இறைஞானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். ஆதம் அலைவசல்லம் அவர்களுக்கு வஃத் நெருங்கிய போது தனது மகனார் ஷீத் அலைவசல்லம் அவர்களுக்கு தனது பொறுப்பை ஒப்படைத்ததோடு இரவு பகலின் நேரங்களையும் அந்த நேரங்களில் செய்ய வேண்டிய வணக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். வரப்போற காலத்தில் ஏற்படக்கூடிய பெரும் வெள்ளத்தை குறித்தும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஷீத் நபி அவர்கள் ஸ்வர்க்கத்து கண்ணழகி நஹ்வா மக்கா என்னும் மங்கையை மணந்தார்கள். இவர்களின் முதல் குழந்தையாக யானூஸ் என்பவர் பிறந்தார். அக்குழந்தையும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல் அழகாக இருந்தது. பின் அக்குழந்தையை தன் ஸ்தானத்தில் நிறுத்தி கலீஃபா ஆக்கினார்கள் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு முறை ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இப்லீஸ் ஒரு பெண்ணின் தோற்றத்தில் வந்து தன்னை திருமணம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான். அதற்கு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது தகப்பனார் திருமணம் முடிப்பதற்கு என்னை ஏவவில்லை என்றும் நான் உன்னை இப்லீஸ் என கருதுகிறேன் எனவும் கூறினார்கள். அதற்கு இப்லீஸ், சுபஹானல்லாஹி அலீம், நான் இப்லீஸ் அல்ல, சுவனத்து ஹூருலின் பெண் என கூறினான். அதற்கு மலக்குமார்கள், இவன் அல்லாஹுவின் எதிரி, உங்கள் தந்தையை சுவனத்தை விட்டும் துரத்தியவன் என கூறினார்கள். உடனே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை கொல்ல நாடிய போது, என்னை கொல்ல உமக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் கியாமத்து வரையிலும் என்னை ஹயாத்தாக்கி வைப்பதாக கூறியுள்ளான். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன், இனிமேல் நான் உன்னை கலைக்க மாட்டேன் என்று கூறினான். உடனே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸை விட்டுவிட்டார்கள். அதன் பின்பு காஃபில் மற்றும் அவனது மக்கள் உலகில் அலிச்சாட்டியம் புரிந்தமையால் அவர்களுடன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறப்போர் செய்யுமாறு இறைவன் கட்டளையிட்டான். எனவே சிரியாவிலிருந்து கையில் வாளேந்தி தம் மக்களுடன் ஏமன் நாட்டிற்கு படையெடுத்தார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாளெடுத்து படை கொண்டு அறப்போர் செய்த இந்த போர்தான் மனித குல வரலாற்றின் முதல் யுத்தமாகும். யுத்தத்தின் முடிவில் காஃபில் சிறை பிடிக்கப்பட்டு எப்போதுமே கண் மூடாது கதிரவனை பார்த்து கொண்டிருக்கும்படியான கொடும் தண்டனை வழங்கப்பட்டது. இத்தண்டனை தன் உடன் பிறந்த சகோதரன் ஹாஃபிலின் கொலைக்கும் சேர்த்தே வழங்கப்பட்டது. அதிலேயே காஃபில் இறந்தான். அவனுடைய மக்கள் சிறை பிடித்து அடிமையாக்கப்பட்டனர். போரில் காஃபிலின் செல்வங்களை வாரி எடுத்து கொண்டு வந்து ஆங்காங்கே நகரங்களும் இறை ஆலயங்களும் எழுப்பப்பட்டன. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஆட்சி புரிந்தார்கள் என்றும் ஒரு வரலாறு பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய மலை காஃபில் அவர் அடங்க பெற்ற இடம் ராமேஸ்வரம் அருகே ஆதம் பாலம், அதுவே சேது சமுத்திர பாலம் என்றெல்லாம் வரலாற்று ரீதியாக பேசப்படுகிறது. ஷீத் நபி அவர்களை பற்றி அல் குர்ஆனில் எந்த ஒரு வசனத்திலும் இடம்பெறவில்லை. ஷீத் நபி அவர்கள் தன் 710வது வயதில் இறைவனடி சேர்ந்தார்கள்.
இது போன்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்முடைய தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.